ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி எக்ஸாசிஸ்ட் பிலீவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி எக்ஸாசிஸ்ட் பிலீவர் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 51 minutes இருக்கு. இந்த படத்தை டேவிட் கார்டன் கிரீன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலன் புருஸ்டின், லிண்டா பிளேர் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம படத்தோட ஹீரோ ஒரு போட்டோகிராஃபரா இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை தான் இருக்கு. அவங்க தான் உலகம்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பொன் குழந்தைக்கு ஒரு 12 வயசு ஆகுறப்ப அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு சில விஷயங்கள் பண்ணா அவங்க அம்மா கூட பேச முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பொண்ணும் சரி அவங்க ஃப்ரெண்டும் சரி காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா அந்த 2 குட்டி பசங்களுமே தரமா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஹீரோவும் கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே கிளைமேக்ஸ் தான். அதாவது குறிப்பா லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் படம் தரமா இருக்கு, சூப்பராகவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல வர எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாகவே டாக்கி போர்ஷனாகவே போகுது. அது நமக்கு பயங்கரமாக செழிப்பை தட்டுது. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையும் ஓரளவு நீட்டாக எழுதி எடுத்திருக்காங்க, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் மட்டும் என்ன கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் படத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப தரமாகவே இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வைக்காம ஃபுல்லாகவே டாக்கி போர்ஷனாக வச்சு படத்தையே டல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் மட்டும் தான் படம் நல்லாவே இருக்கு. ஓரளவு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 time watchable படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.